ஹலோ, வெல்கம்ங்க. வணக்கம் உங்களுக்கு, மாலை வணக்கம். சாயந்தரம் பாருங்கள், நம்ம வந்து செடி கொடிக்கலாம் தண்ணிங்கள்லாம் ஊற்றி முடிச்சுட்டு என்னென்ன காய்ச்சிருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எல்லா செடி கொடிகளிலுமே நமக்கு தேவையானவங்க நிறைய இருக்காங்க. பாருங்கள், தக்காளிலாம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்திருக்காங்க, நிறைய காய் வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம தான் இன்னும் அவங்களுக்கு நல்ல பராமரிப்பு கொடுக்கல, கொஞ்சம் நமக்கு உடம்பு சரியில்லாத கண்டிஷனால் நம்ம அவங்கள கவனிக்க முடியல. மற்றபடி அவங்க அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக செய்கிறாங்க, எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், இந்த சின்ன தொட்டியில் கொடி கூட சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாக்ஸில் வச்சுருக்க நம்ம மூக்குத்தி கொடி வந்து சூப்பராக இருக்காங்க, காய்கள் நிறைய வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. சுண்டைக்காய் பாருங்கள், ரெண்டாவதாக வச்ச சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து வச்சு பூக்கள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் காய்கள் வைக்கலன்னு சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள், நம்ம வந்து இப்போ தான் வளர்ந்து வந்தாங்க. இவங்க செகண்டு சுண்டைக்காய் செடி பாருங்கள், வைக்கும்போதே இவ்வளோ அழகாக பிஞ்சுகள்லாம் பாருங்கள். பூக்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போதே பிஞ்சுகள்லாம் அழகாக வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இவங்க கொடுக்குறாங்க. நம்ம இன்னும் கூட அவங்கள கவனித்தோம்னா இன்னும் நல்லது. பட்டன் ரோஸ்லாம் நிறைய பூத்துருக்காங்க, பன்னீர் ரோஸ்லாம் நம்ம பறிக்காமல் பறிக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி ஏங்கி வாடிட்டாங்க. பூக்கள்லாம் நிறைய பூத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. டிசம்பர் நம்ம பூக்களை பூக்கலன்னு சொல்லி போய் இன்றைக்கி நிறைய பூத்து நம்ம அதை பறிக்கிறது கூட இல்லைங்க அவங்கள. பாருங்கள், நிறைய பூக்கள் இப்போ இருக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். அரும்புகள்லாம் இப்போ நிறைய இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்காங்களா பாருங்கள். நிறைய அரும்புகள் என்ன லேட்டு, ரொம்ப லேட்டாக நமக்கு பூக்குறாங்க, அவ்வளோதான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் நமக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு கொய்யா அறுவடை வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க, நல்லா ரெட் கலரில் ரொம்ப பெருசாக வருவாங்க, ரெட் கலரில் இருப்பாங்க. நான் உங்களுக்கு அரிஞ்சு காமிக்கிறேன். நமக்கு ஒரு மூணு கொய்யா வந்து தயாராகிட்டு இருக்காங்க அறுவடைக்கு. சுண்டைக்காய் சொல்லவே வேண்டாங்க, மாடி தோட்டத்தில் சுண்டைக்காய் கொத்து கொத்தா நிறைய நமக்கு இருக்காங்க. பறித்து கார குழம்பு வச்சோம்னா நிறைய பூண்டு உரித்து போட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் வெந்தயத்தில் இல்லை கொஞ்சம் போட்டு கார குழம்பு வச்சோம்னா சும்மா அப்படியே அமிர்தம் மாதிரி இருப்பாங்க. உண்மை பெருமைக்கு சொல்லலை, நிஜம் சூப்பராக இருப்பாங்க. இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப டேஸ்டியானது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டருங்களுக்கெல்லாம் வந்து டெலிவரி அனுப்பும்போது, ஃப்ரீ டெலிவரி அனுப்பும்போது எல்லாருக்குமே இந்த சுண்டைக்காய் வந்து ரெண்டு ரெண்டு பீசஸ் வச்சு தாங்க அனுப்பியிருக்கேன். இந்த கத்திரிக்காயோட விதையும் நான் வந்து கட் பண்ணி வச்சு பழுக்க வச்சு கட் பண்ணி வச்சு அனுப்பியிருக்கேன். சுண்டைக்காயுமே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு பீசஸ் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த சுண்டைக்காய் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இத்தனை வருஷம் நிறைய தோட்டத்துங்கள்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் நம்ம இதை வந்து எல்லாருக்குமே நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். அவ்வளோ அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், கொடி அவரை நமக்கு வந்து தானாக வளர்ந்த கொடி அவரை ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் சின்ன சின்ன குச்சிகளை வச்சு தான் நம்ம வந்து ஓட விடணும். நம்ம பெரிய வந்து ஒரு பந்தல் போடுற வாய்ப்பு நமக்கு இல்லை, நம்ம பந்தல் பெருசாக போடலை. பாருங்கள், பச்சை மிளகா வந்து நம்ம எவ்வளோ தான் பறித்தாலும் பச்சை மிளகா ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. நானும் பச்சை மிளகாவும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், மூக்குத்தி அவரை இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ சூப்பராக மொட்டுக்களும் அரும்புகளும் வச்சு இவ்வளோ சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், காய்களும் நமக்கு தயாராகிட்டாங்க, மொட்டுக்கள் பூக்களும் சூப்பராக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க தாங்க மூக்குத்தி அவரை. நிறைய பேருக்கு தெரியும், யாரானும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பூக்கள் கொட்டிட்ட உடனே இவங்க தாங்க அந்த மூக்குத்தி அவரையே நிறைய அந்த மாதிரி வச்சுருக்காங்க. உற்று நோக்கி பார்த்தா தான் தெரியும், நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து இந்த விதை வந்து மூக்குத்தி அவரை விதை வந்து சத்யா கார்டன்லேருந்து சத்யா சிஸ்டர் தான் ரெண்டே விதை அனுப்பியிருந்தாங்க, வெண்டைக்காய் விதையும் இந்த மூக்குத்தி அவரையும். ரெண்டுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. மார்னிங் குளோரியும் சூப்பராக வளர்ந்துட்டு வருது. பாருங்கள், நம்ம தேவி சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. இவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் வைக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு வராங்க. பூத்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூசணி பாருங்கள், இந்த கல்யாணி பூசணியிலேயே நம்ம வந்து இவங்களையும் ஓட விடலாம். இவங்க வந்து பம்கின்ங்க, அதாவது பரங்கி பூசணி. நம்ம பொங்கலுக்கெல்லாம் படைப்போம் இல்லைங்களா, அந்த பூசணி. இவங்களையுமே எடுத்துகிட்டு வந்து நான் இதிலே கொடி ஓட விட்டுட்டோம். ஏதோ நமக்கு ஒன்று ரெண்டு காய்ப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம பெரிய பந்தல் ஓட விட்டோம்னா சீசன் டைம் வந்தோம்னா நிறைய காய்ப்பாங்க. காய்ச்சி வரி காய்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதோட கொடியிலே ஓடட்டோம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுட்டாங்க. பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு ஒன்று ரெண்டு காயாவது காய்ப்பாங்க. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன தான் உடம்புகள் சரியில்லாட்டினாலும் கூட நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணுங்க. கவனித்தா தான் அவங்க அதுக்கான பெனிஃபிட் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம கவனித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வழக்கம் போல் நம்ம முட்டுக்களை பறிச்சுக்கிட்டு இன்றைய
வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.